இந்த படத்தோட பேரு கிராக்கு. இந்த படத்தோட ஹீரோ வந்து அவர் மட்டும் கிராக் இல்ல, நானும் கிராக் தான். இந்த படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே கிராக்கு தான். படத்தோட ஹீரோ ஆதித்யா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆதித்யா தட் ஏற்கனவே நம்ம தளபதி, தளபதி கூட அவரு கூட நடிச்சவரு. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சான், அஞ்சான் படத்துல சூர்யா சாரோட ஃப்ரெண்டா வருவாரு, அவர் தான் கிராக்கு. உண்மையிலே சொல்றேன், நம்ம துப்பாக்கியில கூட நடிச்சிருப்பாரு, வில்லனா நடிச்சிருப்பாரு, பாத்திருப்பீங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த படம், இந்தி படம் இன்னைக்கு உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த ஷோவை பார்க்க வந்திருக்கேன்னாக்கா, அதுல அந்த படத்துல அந்த ஹீரோ கொப்ப மவுன பொதுவாவே எந்த பெண்ணையும் நான் கட்டி பிடிக்க மாட்டேன்பா, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரியா. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு வந்து வெள்ளக்கார பொண்ணா இருந்தாலும், காரணம் என்னன்னா இப்ப திரிஷாவோட பிரச்சனைகள் பல மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால எப்பவுமே எப்பவுமே பெண்கள் நாட்டின் கண்கள், சரிங்களா. இந்த படம், இந்த கிராக் படத்தை பாருங்க. படம் பார்க்கும் போது இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பரா இருக்கு. என்னது பாரத் மாதா கி ஜெய்வா, இது அந்த இந்தி படம் இல்லப்பா. அதே எதுவும் பிரச்சனை மாத்தி விட்டாதீங்கப்பா, பாரத் மாதா கி ஜெய் இல்ல, இது வந்து இந்தி படம், இது கிராக் படம் பேரு. வந்து தனிந்தது காடு கிராக்கு உலகத்தை போடு, போடு. இந்த கிராக் படத்தை பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய மால்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம வி என்டர்டெயின் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா. படம் சூப்பரா இருக்கு. முக்கியமா இந்த ஹீரோக்காக பாக்கலாம்பா, உண்மையிலேயே பயங்கரமான கிராக்கா தான் பாருங்க. கிராக்னா உங்களுக்கு, கிராக்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த கிராக்கு தான் சரியா. அதனால ஒரு ஒரு கிறுக்குத்தனமா எதனா பண்ணுவாங்கல்ல, கிறுக்குத்தனம் உடனே புல் சுரேஷ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த கிராக்ல தம்பி சொல்றான் படத்தை பாருங்க, அச்சா அச்சா பகுத்த அச்சா என்று தனிந்தது காடு கிராக்கு வருகத்தை போடு, படத்தை பாருங்க என்ன பண்ணுங்க சூப்பரா இருக்கு. அதுக்கு அதே மாதிரி இதே மாதிரி இந்த இந்தி படத்துல ஃபுல்லா ஃபாரின்ல தான் எடுத்திருக்காங்க. அந்த ஹீரோவோட உடம்ப பாக்கும்போது எமி ஜாக்சன் சொல்லலவா, ஹீரோ சொன்ன எல்லாமே அந்த படத்தோட ஹீரோக்கு உடம்புல ஃபுல்லா படிக்கட்டு எல்லாம் படம் இருக்கு. இந்த படம் பார்த்தோன்னா எல்லாருமே ஜிம்முக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே பயங்கரமான கிறுக்குத்தனமான ஹீரோவா இருக்காரு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா. தேங்க்யூ. அதே மாதிரி இப்ப இந்த திரிஷா பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்றேன், திரிஷா படத்திற்கு நான் மட்டும் இல்ல இந்த கிராக் படமும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா திரிஷா அவங்க வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு அரசல் புரசான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையெல்லாம் இருக்காது. சினிமா நடிகைனாக்க உங்களுக்கு வந்து அவ்வளவு கேவலமா போச்சா, நீங்க வாழ்க்கை வந்தது எல்லாமே போச்சுங்களா, நீங்களும் ஒரு தாய்க்கு தானே பிறந்திருக்கீங்க, உங்க கூட பிறந்தவங்களும் அக்கா தங்கச்சிங்க தானங்க, இந்த எம்மி ஜாக்சன் ஒரு பொண்ணு தானங்க, எதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை பத்தி அதனால இனிமேட்டு தயவு செஞ்சு எந்த பெண்ணையுமே, அது திரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவதூறுகளாக எதுவும் பேசாதீங்க சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு வந்து தாய் மொழின்னு தான் சொல்றான், தமிழ்நாடுன்னு சொல்றமா, தாய் நாடுன்னு சொல்றான். அந்த மாதிரி தேங்க்யூ. எப்பவுமே பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் உள்ள நாடுதான் நம்ம தாய்நாடு தமிழ்நாடு.
புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசாதீங்க. அது த்ரிஷா மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, இவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அந்த பெரியமாவா இருந்தாலும் சரி, அந்த ஆயாவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா? உங்களோட ஏதோ சுயநலத்துக்காக ஏதோ ஒண்ணு சொல்லி விட்டு போறீங்க, அது வந்து மிகப்பெரிய தவறு. ஆமா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடே இன்னைக்கு வந்து தாய்மார்களை நம்பிதான் இருக்கு. ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களோட காலில் விழுந்துதான் ஓட்டு கேட்பாங்க, பாத்திருக்கீங்கல்ல? அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து பெண்களை வந்து இழிவாக பேசாதீங்க சரிங்களா? அதாவது விஜய் சார் வந்து இப்ப கட்சி தொடங்கிருக்காரு. அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் வந்து ஏற்கனவே கத்தி படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட வில்லன் தான் இவரு. அந்த படத்துல வில்லனா நடிச்சாரு. அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா? ஏன்னா விஜய் சாரோட படத்துல அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சாரு. இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். இப்போதைக்கு நான் காக்குக்கு தான் ஓட்டு போடுவேன் சரியா? விஜய் சாருக்காக இவரு இந்த காக்கு படத்துல நடித்த ஹீரோ மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அவரோட ஓட்டையும் டிரான்ஸ்பர் பண்ணி விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாரு சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சுயநலவு இல்லாம சொல்லிட்டாரா தெரியல. அதனால யாராக இருந்தாலும் அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா இருக்கு, அவரை பத்தி பேசுறோம். நம்ம ரோட்ல போகும்போது எல்லாருமே அந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா? நம்ம டிராபிக்ல நிக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு குறுக்க போனாலோ இல்ல ஏதோ ஒரு இது நடந்தாக உடனே திட்டம் இல்ல, யாரா இருந்தாலுமே திட்டம், அப்படிலாம் திட்டக்கூடாது. ஏன்னா பெண்கள் இல்லாம இன்னைக்கு எந்த நாடுமே இல்ல. இன்னைக்கு பெண்கள் தான் வந்து உலகத்திலேயே தலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, எப்பவுமே திரிஷா அவர்கள் சிங்க பெண்ணு தங்க பெண்ணு கிராக்கு படத்தில் நடத்த எம்மி ஜாக்சனும் இனிமேட்டு வளர்க்கு தொடருவாங்க. ஒருவேளை ஒருவேளை மகளிர் ஆணையம் நல்லா தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் சரிங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால நடக்கும். வெந்து தெரிந்தது காடு Thank you.